இருபத்தி ஒன்பதாம் நாள் காலை எட்டு பத்து டம்பக்கு அப்படின்னா இன்னைக்குரிய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிலத்தின் வாரம் நிலத்தின் காயின் யார்கிட்ட இருக்கு அட நம்ம நிரூபிக்கிட்ட இருக்குது அதனால நீங்கள் வைக்கிறதாப்பா சட்டம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு ரூலை போட்டு விட்டாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் யாரையா சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போ சொல்றீங்களோ அப்போ தான் பெட்ரூம்குள்ளே யாருனாலும் வரணும் டெய்லி ஒரு அஞ்சு பேராது வெளியே படுக்கணும் அதை நீங்கள் உங்களுடைய அசிஸ்டன்ட் மூலமாக கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பிக் பாஸ் அவர்கள் ரூல் போட்டிருந்தாரு மேலும் காலைல நீங்களுக்கு என்ன சாப்பிட தோணுதோ இல்லை மத்தியானம் என்ன சாப்பிட தோணுதோ நைட் வீட்டில் சாப்பிட தோணுதோ நீங்கள் யார்கிட்டனாலும் சமைக்க சொல்லலாம் அவங்க நீங்கள் சொல்கிறத செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரூல் போட்டார் இந்த ரூல் போட்ட அடுத்த செகண்டே எனக்கு அசிஸ்டண்ட் அக்ஸரா தான் அப்படின்னு சொல்லி நிறுப்பட்டு நடிச்சிட்டாரு ஆனால் அக்ஸரா நான் மாட்டவே மாட்டேன்ப்பா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நிரூப் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்பில் எனக்கு அக்ஸரா தான் அசிஸ்டண்ட்டாக வேணும் வேறு யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் போய் அக்ஸராட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் வருண் ரொம்பவே க்யூட்டாக தெளிவாக நெருப்புக்கிட்ட பேச வச்சாரு அக்ஸராவை என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா போ சின்ன ஒரு டாஸ்க்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ பேசணுன்ற போய் பேசிடுறேன் ரெண்டு பேரும் அதாவது அக்ஸராவும் நெருப்பும் உட்காந்து பேசி நேற்றுக்குரிய பஞ்சாயத்தை தீர்த்துக்கிட்டாங்க இப்படி பேசிகிட்டு போதே நம்ம அண்ணாச்சி வந்து பெட்ரூம்குள்ள போய் அவருடைய துண்டையோ ஏதோ எடுக்க போயிருக்கார் போல இதை பிரியங்கா வந்து பார்த்துட்டான் பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு நெருப்பு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்க உங்ககிட்ட அனுமதி கேட்காமலே அண்ணாச்சி உள்ளே போயிட்டாரு உங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அண்ணாச்சிக்கும் பிரியங்காவுக்கும் இடையே சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு பிரியங்கா ஏதாவது சண்டையை மூட்டி உடனே நிற்கியாமா அப்படின்னே ஒரு கட்டத்தில் அண்ணாச்சி அவர்கள் கேட்டார் என்னத்தையோ ஒரு வழியா அக்சரா மற்றும் நெருப்பு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சரி நிலத்தின் ஆற்றலை இந்த வாரம் கொடுத்தாச்சு கேப்டன் யாருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் தான் சிபி மற்றும் ராஜு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை வச்சாரு நம்ம பிக் பாஸ் என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பு முக்கியம் பிகளு அப்படின்றதான் டாஸ்க்கு ஒரு சேருக்குள்ள பெரிய ஃபுட்பால் பந்தை ஏற்றி கோல் போடணும் அதிக கோல் யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபி தாங்க போட்டாங்க ஸோ சிபி தான் இந்த வாரம் கேப்டன் என்னடா இது ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான்ப்பா கேப்டனாக இருந்தாரு அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிச்சிருப்போம் இருந்தாலும் இவர் தான் கேப்டன் அப்படின்னோடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க காயின்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அவங்களாம் நம்ம பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு காயினை நீங்கள் பயன்படுத்த விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அப்போ தான் நம்ம வருண் கை தூக்குனாருங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நான் கண்டிப்பாக கேப்டனாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இறந்துட்டாங்க பட் நல்ல ஒரு மூவ் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தாங்க நீங்களும் அதே மாதிரி தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முந்தாணயத்து தான் கமல் சார் அவர்கள் வந்து வருண கூட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கினாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இவர் நல்ல மூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாங்க நான் நினைக்கிறேன் ஆட்சி யார்கிட்ட இருக்கு நிரூப்கிட்ட இருக்கா அதனால பிரியங்கா வந்து பெட்ரூம்ல வரும்போது நீ டான்ஸ் ஆடிக்கிட்டே வாமா அப்படின்னு சொன்னோடனே பிரியங்காவும் பாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வந்த மதுமிதாவை நீ மங்கி மாதிரி பண்ணு அதுவும் வரும்னு எப்போ ஓகே சொல்றானோ அப்பதான் உன்னை நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியும் நிருப் சொல்லிடுறாரு அதனால மதுமிதாவும் மங்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தாங்க ஒரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்குரிய பிக் பாஸில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பயாவது நம்ம யாரு வீட்டை விட்டு வெளியே போகணுமோ அவங்கள தானே நாமினேட் பண்ணுவாங்க ஆனா யாரை சேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இந்த ஒரு டாஸ்க்கை வச்சாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க படம் போட்டிருக்க ராக்கெட்ல நீங்க போய் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரியான புது கான்செப்ட் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க நிஜமாவே ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பல விதமாக கலர் கலராக காட்டினா தான் இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல வந்த பிரியங்கா மதுவையும் இசையும் காப்பாற்றுறேன்னு சொல்ல அதுக்கடுத்து வந்த அபிநய் பிரியங்காவையும் ராஜுவையும் காப்பாற்றுறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் சூப்பராக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மது பிரியங்காவையும் பாவனையும் காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க நெருப்பு வந்து அண்ணாச்சியும் பிரியங்காவையும் காப்பாற்றுறேன்னு சொன்னார் அடுத்து வந்த சுருதி எதிர்பாராத விதமாக தாமரையை காப்பாற்றுன்னு சொல்லிட்டாங்க சத்தியமா எனக்கே ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா போன வாரம் தாமரைக்கு இவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது இன்னும் கமல் சாரே பாயிண்ட் அவுட் பண்ணி முடிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் சுருதி வந்து தாமரை காக்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் இசையும் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து வந்து அக்ஸரா தாமரையும் ஐக்கிய பெரியும் சேவ் பண்ணாங்க தாமரை ராஜுவையும் ஐக்கிய பெரியும் சேவ் பண்ணாங்க அண்ணாச்சி ராஜுவையும் மிருப்பையும் சேவ் பண்ண செபி அண்ணாச்சியும் சேவ் பண்ணாங்க அதனைத் தொடர்ந்து ஐக்கிய பெரிய தாமரையும் அண்ணாச்சியும் சேவ் பண்ணாரு பாவனி சுருதியையும் அபிநயும் சேவ் பண்ணாங்க இசை தாமரையும் சுருதியையும் சேவ் பண்ணாங்க ராஜு அண்ணாச்சியின் நிருப்பையும் சேவ் பண்ணாங்க வருண் தாமரையும் அக்ஸராவையும் சேவ் பண்ணாங்க இப்படித்தான் இந்த ஒரு சேவிங் ப்ராசஸ் முடிஞ்சு காப்பாற்றப்பட்டவங்களை தவிர்த்து யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிபி இசை மது ஐக்கி சுருதி நிருப் அபிணய் மற்றும் அக்சரா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் நிலம் வாரம் இல்லையா அதனால நம்ம நிருப் அவர்கள் எல்லாரும் உட்கார வச்சு ஒரு ரூல் போடுறாரு இந்த வாரம் அதாவது இன்னைக்கு யார் யாரெல்லாம் வெளியே தூங்குறா அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் அதை என் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அப்படின்னோடனே அக்ஸராவும் சொன்னாங்க அண்ணாச்சி அபிநய் பாவனி இசை மது இந்த அஞ்சு பேரும் வெளியே தூங்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் எனக்கு எந்திரிச்சோடனே ஒரு கப் காஃபி அப்புறம் வெஜ்ஜிஸ் சம்திங்லாம் போட்டு ரெண்டு எக்கு வேணும் இதை யார் கொடுக்குறீங்கன்னா பாவனியும் சுருதியும் வந்து கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரியும் விருப்பவர்கள் ஆர்டர் போட்டிருக்கிறாரு தாங்க ஹைலைட்டு அக்ஸராவும் வருணும் சேர்ந்து காய் நடிகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அக்சரா மட்டும் பாவனியோட பெட்டுக்குள்ளே போய் பார்க்குறது பெட்டை கவுத்தி போட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லி பல வீசி வெறித்தனமாக காயினை தேடிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கைக்கு காயின் சிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இவங்க யாருக்குமே தெரியாமல் எடுத்துட்டாங்கன்னா இனிமே தாங்க இருக்குது கேமே சரி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணுற மூமெண்ட் அவங்க பேரில் இருக்கிற வெடியை போய் நீங்கள் வெடித்து அவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு புது டாஸ்க் மாதிரி வச்சார் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் சில் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் ப்ரோ